ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியானம் என்ன சமையல்னாங்க, நெத்திரி கருவாடு வறுத்திட்டு இருக்கேங்க. இன்னைக்கு சிக்கன் மட்டன் வாங்கலான்னா எங்களுக்கு ஆள் இல்லை போக, அதனால ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு புதன்கிழமை சரி பார்த்து போன்ட்டு நெத்திரி கொஞ்சம் வீட்டில் இருந்தத வச்சு காரமாக வறுத்துட்டேங்க. நல்லா ஊற வச்சு வறுத்தேன். கோவக்காய் பட்டாணி போட்டு பொரியல் மாதிரி மசாலா போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் காரம் இல்லாமல் அது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு காலையில் அவசரமாக செய்ய முடியலாம். கொஞ்சம் புளி ஊற வச்சுங்க. எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் பருப்பெல்லாம் நிறையா வாயில் கடிப்பட்டால் பிடிக்காதுன்னு இப்போ பெருங்காயம் கடுகு வருமளவா போட்டு காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு புளி, இதுக்கு வந்து நம்ம உடனே செய்கிற காய்ச்சலுக்கு கடுகு உளுந்த பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். தாளித்து அப்படியே ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெந்தய பொடி நல்லா வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் இந்த சாருக்கான கால் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டேன்னா எங்கள் பசங்களுக்கு கடலை கடலப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் கடிப்படக்கூடாது. நல்லா வெறும் இந்த வரமிளகாய் கருவேப்பிலை இந்த பெருங்காயம் வெங்கத்தெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டே புளி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு பிளெயினாக இருந்தானே எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். இந்த கடிப்பட்டாலாம் துப்புவாங்க பிடிக்காது, அதனால் அதை வச்சு கொதிக்க வச்சு வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேங்க. நம்ம ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி பிள்ளைங்களுக்கு சாதங்கள் எல்லாம் நல்லெண்ணெய் போட்டு வச்சுக்கணும். இது எண்ணெய் சட்டியில் நல்லா போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அரிசியை ஊற வச்சுருக்கேங்க. வந்துங்க கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் போட்டு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு எல்லாத்திலையும் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேங்க. நல்லா காரமாக ஒரு சாம்பார் அரிசி ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தான் சாதம் வடிப்பேன். தயிர் உள்ளே இருக்குங்க. அதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பா.